வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பாத்துட்டு இருக்கிறது அடோபி தமிழா. இன்னைக்கு நாம அடோபி இன்டிசைன் யூஸ் பண்ணி ஒரு புக்கோட கவர் பேஜ் டிசைன் எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம். இன்டிசைன் இப்ப நீங்க புதுசா கத்துக்க போறீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க பிகினர் கிளாஸஸோட பிளேலிஸ்ட் பாருங்க. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் மேல ஐபட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இன்டிசைன் டியூட்டல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டியூட்டல்ஸ் பார்த்தாலும் ரொம்ப ஈஸியாவே புரியும். நீங்க நம்ம சேனல் அப்பதான் மொதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு புக்கோட கவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இது பாருங்க. ஸோ இங்கே ஒரு பார்ட் இருக்கும், அண்ட் சென்டரில் ஒரு பார்ட் இருக்கும், அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட் இருக்கும். ஸோ ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃப்ரண்ட் கவர், அண்ட் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்பைன். ஸோ ஸ்பைன்னா என்னென்னா, அதாவது இந்த இடத்துல தான் பேஜஸ் வந்து அலைன் ஆகிருக்கும். ஸோ பேஜ் 1, 2, 3 இந்த மாதிரி அலைன் ஆகிருக்கும். இது ஜஸ்ட்டு ரெண்டுமே அட்டை தான். ஸோ ஃப்ரண்ட் கவர், இது பேக் கவர். இந்த ஸ்பைன் வந்து இதோட வித்து வந்து எவ்வளோ பெருசு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ஷனரி எடுத்துக்கோங்க. டிக்ஷனரியில் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும், பிகாஸ் நிறைய பேஜஸ் இருக்கும். இது ஒரு சின்ன புக் எடுத்துக்கோங்க, குமுதம் அந்த மாதிரி, அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பிகாஸ் அதில் பேஜ்லாம் ரொம்ப கம்மி. ஸோ அதை பொறுத்து தான் ஸ்பைன் வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். அண்ட் ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டைட்டில் இருக்கும், சப்டைட்டில் இருக்கும், ஆத்தர் நேம் இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு டெம்ப்ளேட்டாக டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்கள் டைட்டில், நீங்கள் ஆத்தர் நேம் மேலே வச்சுட்டு டைட்டில் சப்டைட்டில் அப்படி கூட வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கும், ஆத்தர் நேம், இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கணும், டைட்டில் ஆத்தர் நேம். அண்ட் லோகோ வந்து ஃப்ரண்ட் கவர், ஸ்பைனு, பேக் கவர் மூணுலேயுமே கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அண்ட் உங்களோட புக்கை ஸ்கேன் பண்ணால் உங்களோட டீட்டெயில்ஸ் வரணும்ல, ஸோ அதுக்காக ISBN நீங்கள் கொடுத்துக்கலாம் பேக் கவரில். அண்ட் பேக் கவரில் கண்டிப்பாக அபவுட் த புக் இருக்கணும். ஸோ இதை பேக் கவர் காப்பின்னு சொல்லலாம், அதாவது இந்த புக்கை பற்றி ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஸோ ஜஸ்ட்டு புக்கை எடுக்கிறவங்க ஜஸ்ட் இதை பார்த்துட்டு கூட வாங்கலாம், அந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம். அண்ட் அபவுட் த ஆத்தர், இது வந்து ஆப்ஷனல் தான், எல்லா கவர்லையும் இருக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா ஆத்தரை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம், ஆத்தரோட ஃபோட்டோவோட கொடுத்துக்கலாம், அவர் இல்லாமல் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவர் வியூ. அண்ட் நீங்கள் மேக்ஸிமம் கவரில் பாருங்கள். ஸோ எல்லா இதுலையுமே அதுதான். இப்போ இந்த கவர் எடுத்துக்கோங்க, பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் க்ரியேட்டிவான கவர். ஸோ அதனால் டிசைன்ஸ் போட்டுட்டு பார்த்தீங்களா, ஃபாண்ட்லாம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டிலுக்கு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்டைட்டிலில் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஆத்தர் நேம் கொடுத்துருக்காங்க, லோகோ வச்சுருக்காங்களா, இங்கே ஒரு லோகோ. ஸோ ஸ்பைனில் ஒரு லோகோ வச்சுருக்காங்க, பேக் கவரில் லோகோ இல்லை. அண்ட் பேக் கவரில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த புக்கை பற்றினா சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்துல கீழே வந்து ஆத்தரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கவர்ஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கவரில் ரெண்டு டைப் இருக்குது, இப்போ இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹார்ட் கவர், சாஃப்ட் கவர் ரெண்டு இருக்குது. ஹார்ட் கவர் அப்படின்னா இப்போ ஒரு ஆத்தர் புக்கை எழுதுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பைண்டிங் போட்டதில் இருக்கும் ரியல் புக்கு, இதான் வந்து ரேட் அதிகம் ஹார்ட் கவர். அண்ட் இதே புக்கை இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ஸில் படிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கவர்ஸில் கூட புக்கு பிரிண்ட் பண்ணுவாங்க, இதே புக்கை தான். பட் பார்த்தீங்கன்னா இது அட்டை வந்து சும்மா கிழிச்சாலே கிழிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கும், இது பைண்டிங் போட்டது. ஸோ இது ஹார்ட் கவர், இது சாஃப்ட் கவர். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஹார்ட் கவரில் ஸ்பைன் அதிகமாக இருக்கும், ஹார்ட் கவரில் ஒவ்வொரு பேப்பரோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். சாஃப்ட் கவர் வந்து இன்னும் ரொம்ப சின்ன புக்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறது. ஸோ இப்போ ஆத்தர் ஒரு புக் எழுதுறாங்க அப்படின்னா அதை கொண்டு சேர்க்கறதுக்காக, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்டு கொலீக்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதுக்காக இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கொடுக்க முடியாது, இதெல்லாம் வந்து சேலுக்கு. ஸோ இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த புக்கு வந்து சேலுக்கு இருக்கும், அதனால இதெல்லாம் ஹார்ட் கவரில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எப்போவுமே சாஃப்ட் கவரில் ஸ்பைன் வந்து சின்னதாக தான் இருக்கும் ஹார்ட் கவரை விட. ஸோ இப்போ நீங்கள் வந்து புக்கு எழுதுறீங்க, ரெண்டு பிரிண்ட் போடணும், சாஃப்ட்டு ஹார்ட் ரெண்டுமே போடணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்பைன் ஃபிக்ஸ் பண்ணணும், இதுக்கு ஒரு ஸ்பைன் ஃபிக்ஸ் பண்ணணும், பிகாஸ் பேஜஸ் கால்குலேட் பண்ணி. அண்ட் உங்களோட பிரிண்டர்டே நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இது கோட்டட் மேட்டா, அன்கோட்டட் ஆஃப்செட்டா, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம், கேட்டுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சைஸஸ் அண்ட் டிசைன் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு புக் கவரை பற்றி ஓவராலாக ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு மைண்டில் இருக்கும். ஸோ இப்போ எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்னோட இன்டிசைன் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபேஸிங் பேஜ் ஆனில் இருக்கணும் நம்ம கவர் பண்ணும் போது, பிகாஸ் கவர் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வேணும் நமக்கு, அதனால் நம்ம ஃபேஸிங் பேஜஸ். ஸ்பைன் கொடுக்க முடியுமானா, ஸ்பைன் இதில் கொடுக்க முடியாது, ஸ்பைனுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பண்ணுற புக்கோட சைஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிற இடத்துல கேட்டுக்கலாம். ஸோ நான் சும்மா சாம்பிளுக்காக இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். அண்ட் விட்த்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச் வச்சுக்கிறேன். அண்ட் ஹைட்டு 8.5 இன்ச் வச்சுக்கிறேன். ஸோ பேஜஸ் வந்து 2 பேஜ் வச்சுக்கிறேன். இப்போ நான் சும்மா டியூட்டோரியல் பண்ணுறதுக்காக நான் ஃபேஸிங் பேஜஸ் அப்படின்றதெல்லாம் ஆன் பண்ணலை, ஜஸ்ட் பேஜஸ் ஒரு பேஜ் கொடுத்துக்கிறேன். ஒரு பேஜை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஃப்ரண்ட் பேக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதில் ஸ்டார்ட் 1 கொடுத்துக்கலாம், காலம்ஸ் 2 கொடுத்துக்கோங்க, காலம் கட்டர். ஸோ இதுதான் வந்து ஸ்பைன், 0.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். அண்ட் மார்ஜின் டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் எல்லாத்தையுமே 0.5 கொடுத்துக்கிறேன்.
ஸோ ப்ளீட் ஸ்லக் நமக்கு வேணுன்னா அப்புறம் கொடுத்துக்கலாம். தென் கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. இது ஃப்ரண்ட் கவர், இது ஸ்பைனு, இது பேக் கவர். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஓவராலாக ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ட்ரோக்கை ஃபில்லாக மாற்றிக்கலாம். ஃபில் கலர் என்ன கொடுக்கலாம்னா நமக்கு டிஃபால்ட்டாக இருக்க இந்த ஸோ இந்த ப்ளூ கலரே கொடுத்துட்டு இதோட டின்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 85% வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு பர்பிள் கலர் மாதிரி இருக்கும், லைட் பர்பிள் கலர் மாதிரி. அண்ட் சென்டரில் ஸ்பைன் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக அதுக்கு ஒரு பேட்ச் கொடுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஃபில் கலராக மாற்றிக்கிட்டு ரெக்டாங்கிள் டூலை வச்சு சென்டரில் அந்த ஸ்பைனில் மட்டும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா மேலே கீழே நமக்கு ட்ராக் ஆகிடும். அண்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ளீட் ஸ்லக் போட்டுடலாமா? ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் பி கொடுத்தேன் அப்படின்னா டாக்குமெண்ட் செட்டப் வந்துடும். இதில் ப்ளீட் இருக்குது, ஸ்லக் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் ப்ளீடு அப்படிங்கிற ப்ளீட் ஸ்லக் அப்படிங்கிறது என்னென்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதாவது நமக்கு வந்து இது வரைக்கும் தான் இருக்கும் இந்த கவரில் பார்த்தீங்கன்னா இந்த எண்டு இருக்குல்ல, இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சு நம்ம பிரிண்ட் அதாவது டிசைன் பண்ணுவோம். அண்ட் பிரிண்டிங் போகும்போது அது எல்லாமே கட் ஆகிடும். ஸோ நமக்கு இப்போ விசிபிளாக இருக்கிறது இது மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதனால தான் ப்ளீட் ஸ்லக் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதுலேருந்து கட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம இங்கே கண்டென்ட் ஏதாவது வச்சுருந்தோம், இமேஜ் ஏதாவது முக்கியமானது இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் கட் ஆகிடும். அதனால் ப்ளீட் ஸ்லக் எப்போவுமே கொடுத்துக்கணும். இது ஹார்ட் கவர் சாஃப்ட் கவருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது சாஃப்ட் கவர் மாதிரி தான் இருக்குது. அதனால் ப்ளீடு ஒரு 0.2 கொடுத்துக்கிறேன். அண்ட் ஸ்லக் பார்த்தீங்கன்னா ஒரு 0.3 கொடுத்துக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீடு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இது வரைக்கும் பிரிண்ட் ஆக போகிறது இல்லை, பட் இருந்தாலும் ப்ளீடு வரைக்கும் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் கண்டென்ட்லாம் அங்கே வைக்க மாட்டோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இந்த மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இங்கே ஒரு பிளாக் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லைனில் தான் கட் ஆகும், மீது எல்லாமே அவுட் சைடு எல்லாமே கட் ஆகிடும். அண்ட் வெளியில் ஸ்லக் ஏரியா, இதை தாண்டி கண்டிப்பாக போயிடவே கூடாது எதுவுமே. இதுவே ஆக்சுவலாக கட் ஆகிடும், இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லக் ஏரியா. இப்போ நம்ம டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நமக்கு ப்ரிவியூ தெரியும் பாருங்கள். ப்ரிவியூ வந்து எதுலேருந்து தெரியுதுன்னா இந்த பிளாக் ஏரியாவிலேருந்து தான் தெரியும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான், இது மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் ஆக போகுது அப்படின்றது தெரியும். ஓகே, இப்போ நம்ம பேசிக்கான பேக்ரவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் கவரில் எப்போவுமே ஒரு இமேஜ் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட அந்த புக்குக்கு ஏற்ற மாதிரி, இந்த புக்கோட கண்டென்ட் என்ன கண்டென்ட், சயின்ஸா, டெக்னாலஜியா, மெடிசின், அந்த மாதிரி எதோடதோ ஏஐயா ஏதோ ஒன்று அதோட ரிலேட்டட் இமேஜை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அந்த இமேஜை நீங்கள் மேலேயும் வைக்கலாம், அது கீழேயும் வைக்கலாம். ஸோ கீழே வச்சிங்க அப்படின்னா டைட்டில் மேலே வைக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுல்லாக இமேஜை வச்சுட்டு லைட்டாக ஃபேட் போட்டுவிட்டு அங்கே டைட்டில் சப் டைட்டில் அதெல்லாம் இங்கே வைக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வைக்க போகிற இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே வரைக்கும் வைக்கணும் கூட அவசியம் இல்லை இமேஜெல்லாம். இமேஜை இந்த மாதிரி நான் வச்சா கூட எனக்கு போதும், பிகாஸ் எனக்கு இது வரைக்கும் தான் பிரிண்ட் ஆக போகுது. கீழே நான் இப்படியே விட்டால் கூட எனக்கு பிரச்சனையே இல்லை, பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஓவராலாக பார்க்குற டபிள்யூ கொடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இமேஜ் இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறேன், கீழே கட்டானாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ எனக்கு இந்த இமேஜில் மெயின் கண்டென்ட் என்னென்னா ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்களே, இதுதான் எனக்கு மெயின் கண்டென்ட்டு. ஸோ டபிள்யூ கொடுத்தேன் அப்படின்னா அது பாருங்கள் ஓரமாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து சென்டரில் கொண்டு வரணும். அதனால் என்ன பண்ணுறேன், சென்டரில் ஒரு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு சென்டரில் கொண்டு போனால் அந்த மாதிரி ஹேண்ட் வரும்னு சொல்லியிருக்கேன். இதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் மட்டும் செலக்ட் ஆகும், ஃப்ரேம் அப்படியே தான் இருக்கும். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி லெஃப்ட் ஏரை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு பாருங்கள் அழகாக மூவ் ஆகுது. ஸோ எந்தளவு வேணுமோ அதெல்லாம் வச்சுட்டு வெளில ஒரு கிளிக் பண்ணிட்டு டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு ஒர்க் பண்ணாதீங்க, இப்படி வச்சு ஒர்க் பண்ணால் நம்ம எதாவது மிஸ் பண்ணியிருப்போம் தெரியாது. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ரிவ்யூ மோட்லேருந்து வெளில வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஃப்ரேமை இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஆர் ஃபுல்லாக கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த இடத்துல கிராஸாக அந்த இமேஜை கொண்டு வர போகிறோம். அதனால் இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு ஆர் ஏ கிளிக் பண்ணிக்கோங்க, டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இந்த ஃப்ரேம் கார்னரில் கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட் காமிக்கும். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டயகனலாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அண்ட் இதுக்கு இப்போ ஸ்ட்ரோக் கொடுக்கலாம். ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கேயும் பாருங்கள் ஃபில்லாக முன்னாடி இருக்குது. அதனால் இப்போ என்ன கலர் சூஸ் பண்ணாலும் ஃபில் தான் வரும். அதனால் ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்வாச்சஸில் ஒயிட் கலர் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரோக் பேனல் எடுத்துகிட்டு ஸ்ட்ரோக் இன்சைடுன்னு இருக்குது பாருங்களேன் சென்டரில், இதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரோக் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அவுட் சைட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா வெளியில் போகும், இந்த எல்லோ மேலெலாம் ஸ்ட்ரோக் வரும், பட் எனக்கு இன்சைடில் தான் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கலாம். இப்போ டபிள்யூ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா இதை நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி இது வரைக்கும் வச்சுக்கிறேன் கரெக்டாக, அப்போ தான் எனக்கு ஃபுல்லாகவே இமேஜ் விசிபிளாக தெரியும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அவுட்டரில் இந்த மாதிரி தெரியும். பட் இந்த புக்கில் எனக்கு அந்த மாதிரி டிசைன் கிடையாது, எனக்கு மார்ஜின் வரைக்கும் தான் வேணும். பிகாஸ் நான் இந்த இடத்துல வேறு ஒரு ஒயிட் டிசைன் போடுவேன், அதனால எனக்கு மார்ஜின் வரைக்கும் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேப் இருக்கட்டும்.
அண்ட் என்ன பண்ண போகிறோம், இதே இது இப்போ ஒரு இமேஜ் இருக்கா, ஒரு ஃப்ரேம்குள்ளே இமேஜ் இருக்குது, அந்த ஃப்ரேம்க்கு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கோம். இதே இதை டூப்ளிகேட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் வி கொடுத்து பேஸ்ட் இன் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே இதை டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்னா கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் எஃப் கொடுத்தா பேஸ்ட் இன் பிளேஸ் ஆகிடும். பட் இதில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் வி கொடுக்கணும். இவ்வளோ பெருசு கொடுத்தா தான் நீங்கள் பேஸ்ட் இன் பிளேஸே ஆகும். இப்போ இதில் வந்து இமேஜ் டெலிட் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரேமில் ஸ்ட்ரோக் மட்டும்தான் இருக்குது. ஸ்ட்ரோக்கை வந்து ஃபில்லாக மாற்றிக்கலாம். மாற்றிட்டு என்ன பண்ணுறேன், இதை கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட்டை ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பின்னாடி போயிடுச்சு. இப்போ டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி லெஃப்டில் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்படியே கீழே மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், கார்னரில் போயிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ கீழே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஒயிட் வந்து இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி போகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் இஷ்டம் தான், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வைக்கணும்னா கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் டிசைன் போட போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, பி கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு நேராக ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் வேணுமோ அவ்வளோ தூரத்தில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் வந்துருச்சா இப்போ இங்கே. ஸோ இந்த லைன் மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன், அடுத்து இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் போட்டோம். இந்த ட்ரையாங்கிளோட கலர் பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலரே கொடுத்துக்கிறேன். ஸ்வாச்சஸில் இங்கே கொடுத்தோம்ல இந்த எல்லோ கலரே கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ட்ரோக்கில் அப்ளை ஆகிடுச்சு, ஏரோ கிளிக் பண்ணி ஃபில்லாக மாற்றிட்டு ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, நம்ம பிகாஸ் ஏன் இங்கே வச்சு போட்டோம்னா நமக்கு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள், இதுக்கு நேராக இருக்கும். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி அப்பேர் ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஆர் இந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் சமமாக வரணும்னா இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேனுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிளோட சைஸ் வேணும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் ஒவ்வொரு டிசைன் சின்ன சின்ன டிசைன் பண்ணிவிட்டு டபிள்யூ கொடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் புக் கவர் எந்தளவு வந்திருக்கு அப்படின்றது தெரியும். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் அந்த புக் கவர், அவ்வளோதான் நம்ம டிசைன் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை எப்படி இதில் பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா ஃபாண்ட்டு, இப்போ டைட்டில், சப்டைட்டில், ஆத்தர் நேம், இதுக்கெல்லாம் வந்து சேம் ஃபாண்ட்டு ஸ்டைல் மட்டும் மாற்றி யூஸ் பண்ணணும். போல்டு, இதுக்கு மீடியம், அந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணணும். அதில் எப்படின்னு நான் சொல்கிறேன், அதே மாதிரி தான் ஸ்பைன்லேயும் அதே ஃபாண்ட்டை தான் யூஸ் பண்ணணும். பேக் கவர்லேயும் அதே மாதிரி குட்டியாக போட்டுக்கலாம் பேக் கவரில். அண்ட் பிசிசி டெக்ஸ்ட்டுக்கு மிராய்ட் ப்ரோ அந்த மாதிரி ஃபாண்ட்டை 12 point சைஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், டைப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா என்ன ஃபாண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன், கில்ராய் பிளாக் அப்படின்ற ஃபாண்ட்டு. நல்லா போல்டாக தெரியும் டைட்டில். அண்ட் டைட்டிலோட கலர் இந்த எல்லோ கலர் கொடுத்துட்டேன். ஃபாண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். 48 வைக்கலாம், 70-80 கூட வைக்கலாம். சின்ன டைட்டில், ஒரே லைனில் தான் டைட்டில் இருக்குது, ஒரே வேர்டு தான் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பெருசாக வச்சுக்கலாம். ஆர் நீங்கள் இமேஜ் ரொம்ப சின்னதாக வைக்க போகிறீங்க அப்படின்னா அது பெருசாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி. அடுத்து சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா போல்டில் கொடுத்துருக்கேன். டைட்டில் வந்து பிளாக்கு, சப்டைட்டில் போல்டு. அண்ட் இந்த டைட்டிலுக்கும் சப்டைட்டிலுக்கும் இடையில ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நான் லைன் ஸ்பேசிங்கை வச்சே கொடுத்துட்டேன். ஆர் நீங்கள் பேராகிராஃப் ஸ்டைல் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்ட்ரோல் ஆல்ட் டி போட்டு ஸோ இதில் பேராகிராஃப் ஸ்பேசிங் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத பேராகிராஃப் ஸ்பேசிங்கில் கூட கொடுத்துடலாம். அதுதான் பெஸ்ட்டு வே. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேசிங்லேயே 41 கொடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து ஆத்தர் நேம். ஸோ ஒரு மல்டிபிள் ஆத்தர் நேம் இருந்துச்சுன்னா இடையில நீங்கள் புல்லட் வைக்கலாம். அது எப்படின்னா இப்போ இதை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கடுத்து இன்னொரு ஆத்தர் நேம் வருதுன்னா ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி 00183 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புல்லட் பாயிண்ட் வந்துடும். இங்கே பார்த்தீங்களா புல்லட் பாயிண்ட் வந்துடும். புல்லெட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அடுத்த ஆத்தர் நேம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஆத்தர் நேம்ஸ் இருந்துச்சுன்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் சிங்கிளாக ஜஸ்ட் யூஸ் பண்ணுறேன், சும்மா ஒரு ஃபிக்ஷனல் தான் இது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரேமை நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணாமல் கிராப் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுருங்க. பிகாஸ் நீங்கள் ஃபுல்லாக கிராப் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் என்னாகும், பிரிண்ட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி இப்படி கட் ஆகிடும். ஸோ ஓவர் செட் டெக்ஸ்ட் ஆகிடும். நீங்கள் பார்க்காம போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிடும். அதனால் ஃப்ரேம் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் ஒர்க் பண்ணும்போது எப்பவுமே கண்ட்ரோல் ஆல்ட் ஐ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதில் ஒர்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்குது, ஸோ இந்த டாட்டுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கா எதுவுமே தெரியாது. ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் ஐ கொடுத்து இந்த மாதிரி ஸ்பேஸு, ஹேஷு, இந்த மாதிரி பேராகிராஃப் சிம்பிள், என்ட்ரு மார்க்கு, இந்த எல்லாமே பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் இன்டிசைனில் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி கரெக்டாக அலைன்மெண்ட், என்னோடய அலைன்மெண்ட் வந்து இந்த இதுக்கு அலைன் பண்ணி வச்சுட்டேன் கரெக்டாக. ஸோ அலைன்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. அலைன்மெண்ட் ஃபாலோ பண்ணாமல் புக் கவர் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்களா பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. ஆத்தர் நேம் வச்சிட்டோம், மேலே இந்த மார்ஜினை ஒட்டி வச்சிட்டோம். புக்கு வந்து இதோட முடியுது. ஸோ இதான் வந்து பேஜோட எண்டு. இங்கே வச்சிடக்கூடாது ஆத்தர் நேமை தூக்கிட்டு போய், இப்படி வச்சிடாதீங்க. பிகாஸ் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இதே இப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி நல்லாயிருக்கு, இப்படி இருந்துச்சுன்னா.
எவ்வளோ கேப் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி கேப் விடணும் மேலே கீழே ஃபுல்லாகவே. இப்போ கீழே வைக்க போகிறீங்கனாலும் இவ்வளோ கேப் விட்டு இந்த மார்ஜினுக்கு மேலே தான் வைக்கணும், அதுக்கு தான் மார்ஜினே போடுறோம். இந்த ட்ரையாங்கிள் ஏதாவது கீ பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி ஒன்று டைப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், டார்கெட் 2025 அப்படின்றத டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ட்ரையாங்கிளை கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, டார்கெட் அப்படின்றத டைப் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டேன். ஸோ இது இப்படி இருந்துச்சு, ரொட்டேட் பண்ணிட்டேன். இதோட ஃபாண்ட் என்னென்னா அதே கில்ராய் தான், தின்னு எல்லாமே அதான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துலையும் கில்ராய் தான், பிளாக்கு டைட்டிலுக்கு யூஸ் பண்ண அதே ஃபாண்ட்டு. 2025 அப்படின்றது இப்படி எழுதிட்டேன். இப்படி எழுதணும் அப்படின்னா அதை விட இது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, அதனால் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனு. ஸோ ஸ்பைனும் அதே மாதிரி தான், இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிட்டேன். அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஆத்தர் நேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபாண்ட்டு, டைட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாண்ட்டில் எழுதியிருக்கேன். ஸோ இதை நான் அப்படியே ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி சென்டருக்கு கொண்டு வந்துடுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்களா இப்போ இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும் ஸோ எவ்வளோ இருக்குது, 0.5 இருக்குது. அண்ட் இது கண்டிப்பாக சென்டராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி போயிடக்கூடாது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட் மிஸ் ஆகும். நீங்கள் நானும் டபிள்யூ கொடுத்து பாருங்களேன் வெளில கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட் மிஸ் ஆகுது பாருங்கள். அதனால் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் F7 கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் அலைன்மெண்ட் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். இதில் அலைன் டு பேஜ் கொடுத்து சென்டராக கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவே சப்போஸ் இது வந்து இப்போ ஃபுல் கேப்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோம். டைப்பில் போயிட்டு சேஞ்ச் கேஸில் அப்பர் கேஸ், உங்களோட ஆத்தர் நேம் ஃபுல் கேப்ஸாக இருக்குது அப்படின்னா, பிகாஸ் இப்போ இதை நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளாக் பேட்ச் போட்டுக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சைஸில் இருக்குது, கேப் இல்லை சைஸு. அண்ட் இதையே இந்த சைடில் நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் சைஸ் மிஸ் ஆகும், இந்த சைடில் எனக்கு சேம் வராது. அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கேப்ஸில் இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பி கொடுத்து இதில் பேஸ்லைன் ஆப்ஷன்ஸில் ஆஃப்செட்டில் கேப் ஹைட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கும், இங்கிட்டும் இங்கிட்டும் ரெண்டு சைடுமே கரெக்டாக இருக்கும். அந்த அசன்ட் எதுக்குன்னா அது வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் இருந்துச்சுன்னா, ஸ்மால் லெட்டர்ஸில் இருந்துச்சுன்னா கரெக்டாக அது வந்து மெஷர் பண்ணிக்கும். பிகாஸ் இப்போ ஜிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது சென்டராக தான் இருக்கும். ஸோ அது ஓவராலாக அட்ஜஸ்ட் பண்ணி சென்ட்ரல் அலைன்மெண்ட்டாக காமிக்கும். அதனால் கேப்ஸில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் டிப்ஸு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி பேக் கவரில் மேலே பார்த்தீங்கன்னா ஆத்தர் நேம், கீழே பார்த்தீங்கன்னா புக்கோட டைட்டில், அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிசிசி பேக் கவர் டெக்ஸ்ட்டு, புக்கை பற்றின டெக்ஸ்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல அலைன் பண்ணிக்கிறேன். இங்கே அலைன் பண்ணிவிட்டு பிசிசிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் நான் ஃபாண்ட் மாற்றிருக்கேன், இது எதுக்குமே ஃபாண்ட் மாற்றலை, எல்லாம் ஒரே ஃபாண்ட் தான், சேம் ஸ்டைலாக ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு மட்டும் மினி அண்ட் ப்ரோ ரெகுலர் வச்சுட்டேன். 12 பாயிண்ட் வச்சுக்கோங்க, எல்லா புக்குக்குமே மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். புக் சைஸை பொறுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபாண்ட்டை. அண்ட் பார்த்தீங்கன்னா இடையில இருக்க ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், கண்ட்ரோல் ஆல்ட் டி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதில் இன்ச்சஸில் வச்சுருக்கனால 0.0833 இருக்குது. இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு 6 ஸ்பேஸ் PT கொடுத்துட்டு டேப் கொடுக்குறேன். பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது, 6 PT அப்படின்னா ஹாஃப் லைன் ஸ்பேஸு. இதுவே ஒரு ஸ்பெஷலாக வருது. சப்போஸ் நீங்கள் அபவுட் த ஆத்தர், ஆத்தரை பற்றி இதுக்கடுத்து வைக்கிறீங்க, உங்கள் புக்கை சொல்லிவிட்டு அடுத்து அபவுட் த ஆத்தர் வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ இதுதான் அபவுட் த ஆத்தர்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 12 ஸ்பேஸ் PT கொடுத்துட்டு டேப் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா டபுள், இங்கே வந்து சிங்கிள் ஸ்பேஸ் இருக்குது, சிங்கிள் லைன் ஸ்பேஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். பட் இதில் நான் பேக் அவுட் டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்குது, அதனால் நான் ஸ்பேஸ் கொடுக்கல, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இங்கே பேராகிராஃப் சிம்பிள் இருக்குது, இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபினிஷிங்னு சொல்லியிருக்கேன், பேராகிராஃப்க்கு இந்த ஆஷ் தான், அவ்வளோதான். அண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் எஃப் கொடுத்துக்கோங்க. இதில் குவெரி அப்படின்னு மேலே இருக்கும், இதை செலக்ட் பண்ணிவிட்டு மல்டிபிள் ஸ்பேஸ் டு சிங்கிள் ஸ்பேஸுன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஆல் கொடுத்துருங்க. டபுள் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கும். அதுவே மல்டிபிள் ரிட்டன் டு சிங்கிள் ரிட்டன், ஸோ இங்கே என்ட்ரு மார்க், 4 என்ட்ரு மார்க் இருக்குது அப்படின்னா அதை சேஞ்ச் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வே இதெல்லாம், இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா புக் கவர் இல்லை ரொம்ப சென்சிட்டிவானது, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு நிறையா பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லா கவர்லையுமே, புக் கவரை பார்த்தோன்னே அதுதான் உங்களுக்கு தெரியும், புக்குக்குள்ளே என்ன இருக்குன்னா பார்க்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு கவரை பார்த்தா வாங்குவாங்களே. அண்டு கீழே இந்த இடத்துல பார் கோடு ஆர் லோகோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்படியே விட்டுடுறேன், அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா புக் கவர் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா இருக்கும். ஸோ மெயினாக வந்து பேக் கவர், ஸ்பைனு, ஃப்ரண்ட் கவர், இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய இன்டிசைன் டியூட்டோரியல்ஸ், இல்லஸ்ட்ரேட்டர் டியூட்டோரியல்ஸ், ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம், எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கடவுளோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.